காவி கொள்கை இருக்கிறவங்க வந்து பாஜக தான் ஓட்டு போட போறாங்க, அவங்க ஜோசப் விஜய்க்கு ஓட்டு போட போறதில்ல. அந்த ஒத்த ஓட்ட வாங்கி நான் என்ன பண்ண போறேன்? இவருக்கு வந்து மைனாரிட்டிஸ் தான் ஸ்ட்ராங். மைனாரிட்டி ஸ்ட்ராங்கான ஓட்டு பேஸ் யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே காங்கிரஸ்க்கு தான் தமிழ்நாட்டுல இருக்குது. இவர் காங்கிரஸ் தான் மொத்தமா கபலீகரம் பண்ண போறாரு. அந்த கூட்டணி தாங்க, அந்த கூட்டணியில இருக்கிறவங்க தான் சமூக நீதி கூட்டணி. அந்த கூட்டணியில இருக்கிறவங்க தான் சமூக நீதி கூட்டணி. எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க? அந்த கூட்டணியில இருக்கிறவங்க தான் சமூக நீதி கூட்டணி. அங்கதான் கை வைக்கிறாரு இவர். தன்னுடைய தலைவர் வந்து அண்ணா மாதிரி காமராஜர் மாதிரி திண்ணையில படுத்து தூங்குறாருன்னு சொன்னா, 2000 ஆடைகளில் எதை அணிவது என்று புரியாது திண்டாடும் நீங்கள், ஏதாவது ஒரு ஆடை இருந்தால் மானத்தை மறைக்கலாமே என்று ஏங்கும் ஏழைகளை பற்றி எப்படி அறிந்து கொள்ள முடியும்? தமிழக வெற்றி கழகத்தில் இக்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வெற்றி சரியா அவரு பிளேஸ் பண்ணிட்டாரு. கலாய்க்கிறதுல வாசுதான் நம்ம ஸ்பெஷல் ஃபோர்ஸ். டக்கு டக்குன்னு புதுசா கலாச்சிட்டே இருப்பான், அயேடா ஆக மாட்டான், பெரிய அப்பட்டக்கு. எனக்கு தெரிஞ்சு பாதிப்பு இல்லாத ஒரே கட்சி விஜயுடைய அறிக்கைப்படி பாஜக. இப்போதைக்கு நீ ஒரு ஓட்டு நான் ஒரு ஓட்டு மொத்தம் 2 ஓட்டு தான் நிச்சயம். அதனால இந்த நிமிஷத்துல இருந்து ஒவ்வொரு ஓட்டா கரெக்ட் பண்றா. அவருடைய கட்சி மிக வேகமாக கலைந்து கொண்டிருக்க அண்ணாமலை வம்பு கழுத்தா ஒரு இமேஜ் கிடைக்கும் தமிழ்நாட்டுல புதிய ஸ்டைல். டேய் அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆகலாம் பாக்குற? நீங்க ரொம்ப ராசியான ஆளுங்கயா. அதனால இன்னைக்கு அவரு கட்சியை காப்பாத்துற வேலையை பாக்கணும். அதனால இன்னைக்கு அவரு கட்சியை காப்பாத்துற வேலையை பாக்கணும். முதல்ல பாஜக கிட்டேந்து பெண்களை காப்பாத்தணும். இவங்க வந்த நாள்ல இருந்து நாங்க மன வேதனையை தான் சார் அனுபவிக்கிறோம். ஒரு நாள் கூட பெண்கள் நிம்மதியா இருக்கிறதுல சார். மணிப்பூர்ல அவ்வளவு பெரிய கலவரம் பண்ணி அவ்வளவு பேர வீட்டை கொளுத்தி விட்டு அவ்வளவு பாலியல் உள்ளுறவு செஞ்சு எவ்வளவு எவ்வளவு சார் உங்களால பண்ண முடியுமா? நம்மளால பண்ண முடியுமா? தமிழ்நாட்டுல யாராலும் பண்ண முடியுமா? பிஜேபி அவங்க பண்ணிருக்காங்க. மோடி அவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனைகளை பட்டி தொட்டி எல்லாம் எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. போறியா நெத்தில புட்டு வச்சுடலாம், போயிட போயிடுறா போ. அண்ணாமலையை வம்பு கழுத்து அதன் மூலமா நான் இப்படி பண்றேன் அப்படி பண்றேங்கிற வேலையெல்லாம் விட்டுறேன். எனக்கு என் வேலை இருக்கு. என்ன பிச்சை எடுக்காங்கயா? எனக்கு என் வேலை இருக்கு. அவர்கள் சொன்னதை செய்வது என் கடமை. போதென்றால் போதே, நாங்கள் அடிமை, ஆணையிடுங்கள், வேண்டியதை தருகிறேன். இந்த கால் உழுவுறது, அப்படியே கை கட்டிட்டு அப்படி குமிஞ்சு 90 degrees நிக்கிறது, இங்க அப்படியே அவர் காலை பாத்துக்கிட்டே நிக்கிறது, அதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியில் இல்ல. என்ன சார் நான் பேசும் சரிதானே? வாழ்க்கையில மானம் மரியாதை நேர்மை இந்த மூணையும் தூக்கி திரியுங்க. எனக்கு என் கட்சி இருக்கு, எனக்கு என்னுடைய இலக்கு இருக்கு. நான் போய் அந்த பூஜை பண்ண எதிர்பார்க்கலாமா? பண்ண மாட்டேன். அது அவருடைய கடமை, அவரு செய்யறாரு. அதே போல அவரை வந்து நான் செய்யக்கூடிய விவசாயத்தை செய்ய நான் சொல்லுவேன். என் கடமை நான் செய்யறேன். அது வெட்கப்பட வேண்டிய விஷயமா பெருமைப்படுற விஷயமா அதை போய் கேக்குறீங்க? வெட்கம் கெட்டவர்களில் அவரும் ஒருவர்னு தெரியுது. நம்ம எங்களுக்கு தமிழ்நாட்டை எங்கே எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற கனவு, அந்த பதில போறோம். எங்களுக்கு தமிழ்நாட்டை எங்கே எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு அனுமார் சஞ்சீவ் மலை தூக்குற மாதிரி அப்படியே அநேக ஷிஃப்ட் பண்ணி டெல்லிக்கு பக்கத்துல வச்சுட்டோம்னா, இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு அனுமார் சஞ்சீவ் மலை தூக்குற மாதிரி அப்படியே அநேக ஷிஃப்ட் பண்ணி டெல்லிக்கு பக்கத்துல வச்சுட்டோம்னா, நாங்கள் பிரிவினைவாதம் பேசக்கூடியவர்கள் அல்ல. நாங்கள் பிரிவினைவாதம் பேசக்கூடியவர்கள் அல்ல. எல்லா இடத்திலும் எல்லோரும் செல்வதற்கு உரிமை இருக்கு, அதான் சனாதன தர்மத்தினுடைய மகத்துவமே. ஆனா வேறு மதத்தினுடைய கோயிலுக்கு இந்துக்கள் போக முடியாது. அண்ணாமலை தேவாலயத்துக்குள்ள போய் வந்து கவர்ல வந்து வேண்டிக்கிட்டாரு. வேறு மதத்தினுடைய கோயிலுக்கு இந்துக்கள் போக முடியாது. நீலாம் என்ன உசுரா இருக்க? இதெல்லாம் ஒரு போப்பாடா? அப்புறம் ட்விட்டர்லயும் போட்டிருக்காரு, தமிழக மக்கள் அனைவரும்
சகோதரத்துவத்துடனும் அமைதியுடனும் நலவுடன் வாழ அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டோம். ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. வீடியா ஊருக்குள்ளாவன் சாதி சண்டை சொத்து சண்டை ஊரே பிரிஞ்சு கிடக்கு. என் மூஞ்சில காரி துப்புறதுக்காக ஊரே ஒண்ணு சேர்ந்து நினைச்சு சந்தோஷப்படியா? என்ன நீ பாட்டுக்கு மானாவரியா தட்டுற? துபாய் வரைக்கும் போகணும்ல. இதுதான்